சார், அதே மாதிரி இப்போ தேர்தல் பத்திரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்போ பாஜகவை மட்டும் நம்ம சுற்றி நம்ம சொல்றோம், எதிர்கட்சிகளும் தானே அதில் பெரும்பலனை பாரதிய ஜனதா, அதாவது கிட்டத்தட்ட 80% பலனை பாரதிய ஜனதா அரசு அடைஞ்சிருக்கிறது. சுமார் 6,500 கோடி ரூபாய். காங்கிரஸ் அதுக்கும் அடுத்த நிலையில் பலன் அடைஞ்சிருக்கு. சார், இப்போ இந்தியா கூட்டணியில வாரிசு அரசியல் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ சோனியா காந்தி அவங்களோட நோக்கம் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி இங்க ஸ்டாலின் அவர்களோட நோக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்துட்டு இங்க முதலமைச்சர் ஆக்கணும். இப்படி ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட வாரிசுகளை தான் பிரதானப்படுத்துறாங்களே தவிர மக்கள் பிரச்சனைகள் பத்தி அவங்க பேசுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதை நீங்க மக்களாட்சி நாட்டில் இது ஆண்டாண்டு காலமாக ஏற்று மன்னராட்சி காலத்திலிருந்து மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி வரையில் எல்லா ஆட்சி காலங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆக ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைமைகள் அல்லது கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு இவற்றிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்து அதை தடுக்க தவறுகின்ற பட்சத்தில் அல்லது அதை எதிர்த்து குரல் கொடுக்காத பட்சத்தில் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய வாரிசுகளை ஏகமனதாக ஏற்றுக்கொள்கின்ற போது ஜனநாயக நாட்டில் இதுதான் நடக்கும். இதை வந்து மன்னர் நீங்கள் சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் எனி அரசர்கள் காலத்திலும் சரி மன்னர்கள் காலத்திலும் சரி அதற்கு பிறகு நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அப்புறம் சோனியா காந்தி தலைவராக இருந்து முன்மொழியப்பட்ட காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்த மன்மோகன் சிங் வரையிலும் அதுபோன்ற ஏனைய மாநிலங்களும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கர்நாடகாவாக இருக்கலாம் தமிழ்நாடாக இருக்கலாம் பல்வேறு மாநிலங்களிலும் இது இருக்கிறது. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கலாம். அதனால் அந்த கட்சி தான் அது ஜனநாயகப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டுமா அதை எதிர்க்க வேண்டுமா என்பது அந்த கட்சி தான் முடிவு செய்யணும். அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அந்த கட்சி பொதுக்குழுவும் முடிவு செய்யணும். ஆக எனக்கு தெரிந்து இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களில் ஏன் பாரதிய ஜனதா சொல்லுகின்ற அந்த கட்சியிலே கூட பிற மாநிலங்களிலே அந்த வாரிசு அரசு இருக்கத்தான் செய்கிறது. ஆக அது வந்து நாம் தவிர்க்க முடியாத ஒன்று. அதை கேட்டால் ஏன் இப்போ நீங்கள் ஒரு அரசு ஊழியர் அடுத்தது அவருடைய வாரிசு அவருக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறாங்க. இப்போ சினிமா துறையிலையும் கூட பல குடும்பத்தை சார்ந்தவர்கள் திரைத்துறையில் புகழ்மிக்கவங்களாக வராங்க. ஆக எல்லா துறையிலும் எல்லா வாரிசுகளும் வருகின்ற போது அரசியல் துறையில் மட்டும் ஏன் வரக்கூடாது என்று தடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டியது அந்த அரசியல் கட்சியின் தலைமை, அந்த தலைமை பொதுக்குழு. அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எல்லா கட்சிகளிலுமே இன்றைக்கு அதை அங்கீகரிச்சிடறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து திமுகவில் அங்கீகரிக்கிறாங்க, மதிமுகவில் அங்கீகரிக்கிறாங்க, தமாகாவில் ஜி கே வாசன் அங்கீகரிச்சிருக்காங்க, பாமகவில் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர பெரும்பான்மையான அரசியல் கட்சிகளில் நீ ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை, எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை. அதனால் மற்ற தலைவர்கள் அங்கே வந்தாங்க, அங்கேயும் வாரிசு இருப்பாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவில் அன்றி முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்னுடைய வாரிசு தான் ரவீந்திரநாத் எம்பியா இருக்கிறாரு. அதனால வாரிசு அரசியலே அந்த கட்சியினுடைய பொதுக்குழு அங்கீகரிக்கின்ற போது பொதுஜனமோ பொதுமக்களோ நம்மளை போன்ற பத்திரிகை ஊடகங்களில் நாம் அதில் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதை தடுத்து நிறுத்துவதற்கும் வாய்ப்புகள் இல்லை. அப்போ அவர் சொன்னதுல நீங்களும் உடன்படுறீங்க இல்லைங்களா? அந்த இந்திய அரசியல் அமைப்பினுடைய இந்தியாவுடைய அந்த புவி சார்ந்த அரசியல் தொடங்கப்பட்ட காலங்களில் இருந்து இந்த வாரிசு அரசியல் என்பது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சார், அதே மாதிரி இப்போ நடிகர் விஜய் அவங்க தொடங்கின கட்சி தமிழக வெற்றி கழகம் டிவிகே, நம்மளோடது தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே, நீங்க இதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்துல முறையிட போறதா சொல்லியிருக்கீங்க, அந்த பேர் அவங்களுக்கு வழங்கக்கூடாதுன்ட்டு, அது என்ன நிலையில இருக்கு? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அதாவது அவர் வந்து நான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ரிலீஸ் பண்ணி நான் தேர்தலில் போட்டியிட்டு தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்ட 234 வேட்பாளர்களில் அதிமுக திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாத தனியாக நின்ற ஒருவர் வைப்புத்தொகை பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தினுடைய அந்த பதிவினூடாக என்னுடைய டெபாசிட் தொகையை திரும்ப பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக நான் இருந்து வருகிறேன். ஆக இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆங்கில சுருக்கம் பிராக்கெட்ல டிவிகே என்பதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு எனக்கு கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி பிராக்கெட்ல டிவிகே அப்படின்றது தான் அவங்களுடைய கடித தொடர்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அதே டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்து வருவது போல் பிரிதொரு மாநில இதே மாநிலத்தில் பிரிதொரு அரசியல் கட்சி அப்படி பதிவு செய்யும் என்று சொன்னால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கு.
அதனால தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பதிவு செய்து ஒரு கட்சி இதனுடைய சுருக்கம் டிவிக்கேன் இருக்கு. இப்ப தமிழக வெற்றி கழகம் அதனுடைய சுருக்கம் டிவிக்கேன் வருது. அதனால இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்ககிட்ட இருக்கு. அதனால ஏற்கனவே 12 ஆண்டுகளாக இயங்கி வருகின்ற ஒரு அரசியல் கட்சி டிவிக்கே என்று அங்கீகரிப்பதா, அல்ல தற்போது பதிவு செய்வதற்கு தங்களிடம் அவர்கள் மனுதான் அளிச்சிருக்காங்க, இன்னும் அவர்கள் பதிவு செய்து முடிக்கல, எல்லாருமே வந்து தவறா செய்திகளை வெளியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்வதற்காக விஜயனுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை ஆய்வு செய்கின்ற போது தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நான் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதமாக என்னுடைய வழக்கறிஞர் மூலமாக அனுப்பியிருக்கிறேன். அவ்வளவுதான். அது தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் என்னுடைய நிலைப்பாடோ என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடரும். ஆனா விஜய் டிவிக்கேன்னு வச்சுட்டாரு, அவரை எதிர்க்கணும், அவரு அந்த பேருக்கு அவருக்கு கிடைக்க விடாம செய்யணும் அப்படின்ற அந்த உள்நோக்கம் எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் விஜய் இந்த நாட்டினுடைய குடிமகன், குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன். அவருக்கு இருக்கிற இளைய தலைமுறை, அதாவது குறிப்பாக ஒரு 15 வயதுலேருந்து ஒரு 25 வயதுக்குள்ள இளைய தலைமுறை கல்லூரி மாணவர்கள் படித்த இளைஞர்கள் மத்தியில் தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அன்பை பெற்றிருக்கிறார் அவர். அவர் அரசியலுக்கு தகுதியானவரா தகுதி இல்லையா என்பது எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கான எல்லா உரிமைகளும் இருக்குது, அதை அவர் செய்திருக்கிறார். அப்படி செய்த போது வேண்டுமானால் அவர் கூட இருந்தவங்கிட்ட ஒரு ஏற்கனவே ஒரு 40 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருந்து இன்றைக்கி தனியாக ஒரு கட்சியை நடத்துகிற 3 முறை தமிழக சட்டமன்றத்தின் உறுப்பினராக எதிர்கட்சி வரிசையில் முன்வரிசை தலைவராக இருக்கிற வேல்முருகன் என்ற ஒருவர் இப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிக்கே என்கிற பெயரோடு நடத்தி வருகிறார். அதனால் நாமும் அதே பெயரை தேர்வு செய்கின்ற போது ஒரு குழப்பங்கள் ஏற்படும். நாளைக்கு ஆங்கில பத்திரிகைகளில் வேல்முருகன் தலைமையிலான டிவிக்காவா அல்லது விஜய் தலைமையிலான டிவிக்காவா என்கிற ஒரு குழப்பங்கள் ஏற்படும் செய்தி ஊடகங்களிலே. அதனால் இதை வந்து விஜய் அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்க வேண்டியவர்கள், அவருடைய வழக்கறிஞர்களோ அல்லது அவருடைய கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் சென்று அந்த டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பித்திருக்கிறவர்களோ சொல்லியிருக்க வேண்டும். அது சொல்லவில்லை. அதனால் இந்த ஒரு குழப்பங்கள் தற்போது நிலவி வருகிறது. எப்படி வெற்றிக்கு இக்கு போட வேண்டும் என்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் தமிழ் அறிஞர்களும் சொன்ன வேண்டுகோளை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதே போல் தேர்தல் ஆணையம் இம்மாரி வேல்முருகன் நிறுவனமாக கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் டிவிக்கே வருது, உங்களுக்கும் டிவிக்கே வருது, அதனால இது ஒரு குழப்பம் வேண்டாம். ஆனா விஜய் அவர்களே, நீங்க டிவிக்கே விஜய் என்ற பெயரை வி கூட சேர்த்துக்குங்க, இல்ல முன்னாடி ஒரு எழுத்து போட்டு கொடுங்க அப்படின்ற அறிவுரைகளில கூட நாளைக்கு தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு வழங்கலாம், அல்லது எனக்கு அப்படி ஏதாச்சும் வழங்கலாம். அது தேர்தல் ஆணையத்தினுடைய தனித்த அதிகாரத்திற்கு உட்பட்டது. அவர்களுடைய கடித போக்குவரத்து எனக்கு அவர்கள் தெரிவிக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் தான் நான் இது குறித்து இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும். அதனால இதை வந்து தவறா நிறைய பேர் விஜய்கிட்ட போயிட்டு வேல்முருகன் உங்க கட்சி தொடங்கி எதுக்குறாரு, உங்களை அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. நான் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அது இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கிற அந்த தகுதி போதும். இல்ல பரவாயில்ல, இப்பவுமே அவங்க வந்துட்டு டிவிக்கேங்கிற வார்த்தை வந்துட்டு அவங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்க பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. அதனால அதுல எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த 12 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்திற்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆண்ட ஒன்றிய அரசுகளை, மாநில அரசுகளை எதிர்த்து தடியடி, துப்பாக்கி சூடு போன்ற மிகப்பெரிய போராட்டங்களை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நான் செய்திருக்கிறேன். இது அனைத்தும் யூடியூப்பில் என்னுடைய பேஜில் எல்லா பக்கங்களிலும் பதிந்து கிடக்கின்றன, பல்லாயிரக்கணக்கான செய்திகள். ஆனால் இதையெல்லாம் போய் தேடி பார்த்து இன்றைய என் இளைய தலைமுறை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாதது இருந்து, காரணம் நான் அரிதாரம் பூசிய நடிகன் அல்ல, அல்லது நான் மிகப்பெரிய செல்வந்தன் அல்ல, எனக்கென்று ஊடக பலமோ பத்திரிகை பலமோ எதுவும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜய் போன்ற இளைய தலைமுறையுடைய அன்பை பெற்ற விஜய் ரசிகர்கள் இப்போது டிவிக்கே என்று கோகுலியோ அல்லது விக்கிபீடியோ எதிரியோ அவர்கள் தேடுகின்ற போது நான் நடத்திய போராட்டங்களும் என்னை பற்றிய செய்திகளும், டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்கா, ஓ எப்படி போராட்டம், போலீஸ் கைது பண்ணுறது, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, தடியடி ரத்தம் சிந்துறது, இதெல்லாம் படங்களாக வந்து விழுகுது. அதையும் பார்த்துட்டு சில விஜய் ரசிகர்கள் என்னை தொடர்பு கொண்டு, அண்ணா நாங்கள் இப்போ தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இப்படிலாம் பண்ணிருக்கீங்க நீங்கள் அப்படி டோல்கெட்டுனா உங்கள் பேர் வருதுன்னா, அதே மாதிரி தாமிரபரணி தண்ணீரை உறிஞ்சத்துக்கு நீங்கள் போய் லெட்டேடி அங்கே ரத்தம் சிந்திருக்கீங்க, 5 பேர் மண்டை உடஞ்சிருக்கு, அதுமாதிரி சட்டமன்றத்தில் உங்களுடைய டிவிக்கு ஃபவுண்டர்கிட்ட வந்து போட்டாக்க டக்குன்னு உங்களுடைய வீடியோ காட்சிகள், உங்கள் ஸ்பீச்செலாம் வருது, இதெல்லாம் நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஜய் ரசிகர்களாக இருக்கிற சில நண்பர்களும் என்னை கூட்டு பாராட்டுகிறார்கள், எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தருகிறார்கள். அந்த அளவில் நான் வந்து இதை வந்து ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டு நான் யூடியூப் வீடியோவில் இதுவும் அதிகமாக. ஆமாம், அதாவது அவங்களோட
அவர் மிகப்பெரிய அவர்களுடைய ஃபேன், அதாவது ரசிகர்கள் இருக்கிற காரணத்தினால டிவிக்கேன் தட்டினா விஜயும் வருது என்னும் வருது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து நானே ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். அதாவது என்னடா இது, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, மொழிக்காக, இளைஞர்களுக்காக, சாதி மதங்களை கடந்து இத்தனை வம்பு தும்பு வழக்குகளை சந்தித்து நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்காமல் கமிஷன் வாங்காமல் கனிம விலை கொள்ளைக்கு எதிராக, மணல் கொள்ளைக்கு எதிராக, தண்ணீரை உறிஞ்சி விற்பனைக்கு எதிராக, இங்கே வந்து சாதி அரசியலுக்கு எதிராக, மதவெறி அரசியலுக்கு எதிராக 40 ஆண்டுகளும் சின்ன வயசுலேருந்து நம்ம போராடுறோம். போராட்டமே வாழ்வாக கொண்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு சாதாரண காமெடி நடிகனுக்கு கிடைக்கிற வரவேற்பு கூட இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக போராடுற என்னை போன்ற ஐயா, நல்லக்கண்ணையா போன்ற, நெடுமாறன் ஐயா போன்ற, மறந்த ஐயா சங்கரையா போன்ற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கு இந்த அங்கீகாரம் இல்லையே என்கிற ஒரு வலியும் வேதனையும் என்னுள் அதிகமாக இருந்தன. அப்படி இருக்கும்போது இப்ப குறைந்தபட்சம் அவங்க வந்து விஜயை தேடி போய் அதில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அடியேனையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதாக தான் நான் இதை வந்து நான் கடந்து போறேன். தவிர ஒருபோது நான் விஜயை வந்து தனி மனித தாக்குதலோ தனி மனித விமர்சனமோ நான் செய்ததில்லை. அதுல சில குறிப்பிட்ட புரிதல் இல்லாத ரசிகர்கள் கத்தி படத்தின் போது நான் கடுமையாக எதிர்த்தேன். அந்த இஷ்யூ வச்சுக்கிட்டு ஓ அப்ப கத்தி படத்துக்கும் அண்ணன் விஜய் எதிர்த்தாரு, இப்பயும் விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்ற அந்த பார்வையில சில விமர்சனங்கள் சில பின்னோட்டங்கள் எழுதுறாங்க. அது வந்து ஈழத்தில் நடந்த எமது மக்களை கொண்டு குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவனுடைய மகன் அந்த லைக்காவில் பங்குதாரராக இருக்கிறார் என்கிற ஒரு செய்தி அடிப்படையிலே இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் வெளியீடு என்கிற அந்த லைக்கா என்கிற பெயர் வராத வண்ணம் நீங்கள் இந்த திரைப்படத்தை வெளியிடலாம் என்கிற ஒரு போராட்டத்தை நான் முன்னெடுத்தேன். அது அதை சரியாக புரிந்து அதற்காக நான் அவர்களை எதிர்த்து போராடியதற்காக இன்றளவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் லைக்கா என்கிற பெயரை எந்த தொலைக்காட்சி எந்த பத்திரிகை ஊடகங்களிலும் விமர்சனம் செய்து பேசிவிடக் கூடாது என்பதற்காக 10 கோடி ரூபாய் கேட்டு என் மீது மானநட்ட வழக்கு தொடக்கப்பட்டு நான் வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால இதெல்லாம் பாவம் அந்த விஜய் ரசிகர்களா இருக்கிற சின்ன தம்பிங்களுக்கு தெரியல. ஒரு போராட்டத்தை வேல்முருகன் எதுக்கு எடுக்கிறாரு, அது நமக்கும் சேர்த்துதானே இந்த போராட்டம், நமக்கும் சேர்த்துதானே குரல் கொடுக்குறாரு, நம்முடைய தொப்பில் குரல் தானே அங்கே 1.5 கோடி 1.5 லட்சம் மக்கள் அங்கே செத்துருக்காங்க, அந்த இனப்படுகொலையாக தானே எதிர்க்கிறாரு, நம்ம ஒரு விஜயை எதிர்க்கலையே அப்படின்ற அந்த பகுத்தாய்ந்து பார்த்து ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற அளவுக்கு நம்முடைய இளைய சமூகம் இல்லை. அப்படியே பார்க்குறாங்க டக்குன்னு விஜய் இவர் எதிர்க்கிறாரா டக்குன்னு போடு உரிமையில திட்டு அப்படின்ற மனநிலை இருக்கிறாங்கல்லவா, அந்த இளைஞர்கள் தான் 1-2 வேண்டுமானால் என்னை விமர்சனம் செய்யலாம். மற்றபடி என்னை புரிந்து கொண்டவர்கள் உங்களை போன்ற பத்திரிகை ஊடக அரசியலாளர்கள் எதிர்கட்சி விமர்சனம் செய்யக்கூடியவர் மூத்த அரசியலை கூர்ந்தாய்வு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய போராட்டம் என்பதும் எனது வாழ்வு என்பதும் இந்த தமிழுக்கும் தமிழ் மக்களுக்குமானது என்பதை மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை போதாது என்கிற வருத்தத்தில் இருந்த வேல்முருகன் விஜய் போன்ற ஒரு மாஸ் ஹீரோ அவரை சார்ந்த ரசிகர்கள் தெரிந்து கொள்வதற்கும் விஜயே வேல்முருகனை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்றுதான் நான் எடுத்து கடந்து செல்கிறேன். விஜய் அவங்க அரசியல் வந்ததுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குங்கிறத நீங்க சொன்னீங்க. இப்ப அவரோட அரசியல் புரிதல் என்னவா இருக்கும்? இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அடுத்து ஒருவேளை ஒரு சக்தி வாய்ந்த தலைவராகவோ அவர் 2026 ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல, அதான் சொல்றேன், அது அவருடைய இனி வரும் காலங்களில் அவர் செய்கின்ற அரசியலை பொறுத்து. இப்ப அவர் விஜய் கட்சி அறிவிச்சிட்டாரு. இப்ப தமிழ்நாடு இந்த நிலை அறிக்கை பத்தி விஜயனுடைய கருத்து என்ன? நீங்க நாளைக்கு இந்து தமிழின் சார்பாக தமிழ்நாட்டின் மிக முன்னணி பத்திரிகைகளாக இருக்கிற நடுநிலையோடு இயங்குகின்ற இந்து ஆங்கிலத்துக்கோ இந்து தமிழுக்கோ இந்து டிஜிட்டல் மீடியாவுக்கோ விஜய் அவர்கள் என்னை போல் பகிரங்கமாக இதை குறித்து ஒரு கருத்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? இப்ப நீங்கள் என்னிடத்தில் கேள்வி வைத்தீர்கள், பரந்தூர் விமான நிலையம் வேண்டுமா வேண்டாமா? விஜயின் கருத்து என்ன? சிஆர்ல ஷிப்காட் விரிவாக்கம் வேண்டுமா வேண்டாமா? விவசாய நிலங்கள் பறிக்கப்பட வேண்டுமா பறிக்கப்படக்கூடாதா? என்எல்சிக்கு வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை தர வேண்டும் என்று ஒன்றிய அரசு வலியுறுத்தி போராட முன் வருவாரா அல்லது போராட்ட அறிவிப்பை வெளியிட வருவாரா என்பது எனது கேள்வி. இன்னைக்கு அதானி துறைமுகத்தை எதிர்த்து இன்றைக்கும் 70 நாட்களுக்கு மேலாக 800 மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து அவருடைய கருத்து என்ன? இன்றைக்கு அங்கிருக்கிற ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்தினுடைய நச்சு உர ஆலையின் விஷவாயு வெளியேற்றத்தின் மூலம் மக்கள் மூச்சு திணறலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த ஆலை எதிர்த்து மூடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு மக்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்ட களத்தில் நின்று அந்த மக்களோடு கைகோர்ப்பதற்கு விஜய் தயாராக இருக்கிறாரா? இன்றைக்கு விவசாயிகள் குறைந்தபட்சம் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு நியாயமான கட்டுப்படியான ஒரு விலை நிர்ணயம் வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து இன்றைக்கு இந்திய முழுக்க போராட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. அதை குறித்து விஜய் அவருடைய கருத்து என்ன? ஆக மக்கள் அரசியலுக்கு நான் வருகிறேன் என்று அரசியல் கட்சி அறிவித்த விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு வேளாண்மை நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவருடைய சாதக பாதகங்களை குறித்து எந்த தமிழ்நாட்டு ஊடகங்களோடு விவாதிப்பதற்கு விஜய் தன்னை முகத்தை காட்டி விமர்சனம் செய்வதற்கு தயாராக வேண்டும் அல்லவா? ஆக இதைக்கெல்லாம் அவர் தயாராகி
இந்த பிரச்சனைகளை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு கோடிக்கு மேற்படுத்தி பதிவு செய்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இலவு காத்துக்களி போல் காத்திருக்கிற என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமைகளை ஒன்றிய அரசின் இன்றைக்கு சரியான வேலைவாய்ப்பு கையாண்மை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அனைத்து தேசிய வங்கிகளும் குறிப்பிட்ட வடவர்களே இன்றைக்கு மேலோங்கி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து விஜயனுடைய பதில் என்ன? தென்னக ரயில்வேயிலே அப்ரண்டிஸ் பணிகள் முழுக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை ஒருவர் கூட எடுக்காமல் சிறப்பு ரயில்களே வடவர்களை அமர்ந்தார்கள். அதற்காக அந்த ஜிஎம் அலுவலகத்தை இழுத்து பூட்டி போராடி ஒன் டு ஒன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சாதி மத கட்சி எல்லைகளை கடந்த என் தமிழ் சமூகத்து இளைஞர்களுக்கு ரயில்வே வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பு உறுதி செய்தவன் வேல்முருகன். இது குறித்து விஜயனுடைய கருத்து என்ன? எங்கள் விமான நிலையத்தில் தமிழில் தாய் தமிழ்நாடு உலகத்தில் 12 கோடி மக்கள் வாழ்கின்ற தாய் தமிழமாக இருக்கிற தமிழ்நாட்டில் எங்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு போற விமானத்துல தமிழ் ஒளிபரப்பு இல்லை. ஆனா ஆஸ்திரேலியாவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியாவில் இருக்கு, பீச்சு தீவுகள் இருக்கு, மொரிஷியஸ் நாடுகள் இருக்கு. அப்ப இது குறித்து விஜய் போராட்டங்களோடு கைகோர்க்க தயாரா இருக்கிறாரா? ஆக இங்க மக்களுடைய வழிகள் நிறைய இருக்கு, வேதனைகள் நிறைய இருக்கு. ஆக இந்த மக்களுடைய வழிகளிலும் வேதனைகள் நிறைந்த இவர்கள் வாழ்வுரிமை சிக்கல்களிலும் மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து விஜய் அவர்கள் கைகோர்த்து அந்த மக்களின் உணர்வோடு இரண்டர கலந்து மக்களுக்காக ஒரு 10 ஆண்டு காலம் போராடட்டும். இப்ப நானும் போய் எல்லா ஜெயிலையும் கழி தின்றுருக்கிறேன். நான் ஊழல் செஞ்சுட்டு அரசு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வைபரி பண்ணிட்டு அரசு நிலங்களை ஏறி குளங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் செஞ்சுட்டு போகல. ஆனா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா கேட்டு கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் கல்லூரி வேண்டும் கேட்டு இப்போ வேல்முருகன் அப்படின்னா அவர் கட்சி தொடங்க எனக்குன்னு நான் இதெல்லாம் இந்த மண்ணுக்காக செஞ்சிருக்கேன், அதனால எனக்கு வாக்களிங்க நான் கேட்கறதுக்கான ரைட்ஸ் இந்த உரிமையை நான் பெற்றிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் நான் செய்துவிட்டு மக்களிடத்தில் வாக்கு கேட்கிறேன். விஜய் அவர்களை, நீங்கள் வெறும் திரைத்துறையில் மட்டும் நடித்திருக்கிறீர்கள், அழகாக பாடுகிறீர்கள், அழகாக நடிக்கின்றீர்கள், டான்ஸ் ஆடுறீங்க, அது மட்டுமே மூலதனம் அல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவங்க கட்சி அறிவிச்சிருக்காங்க, ஒரு களத்துல நீ இறங்குவாங்கன்னு நம்ம நம்பிக்கை வைக்கலாம். அதுதான் நாங்களும் சொல்றோம், அப்படி செய்யுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க வாங்க வந்து செய்யுங்க, தாராளமா வந்து மக்களுக்கு பணியாற்றுகின்ற போது மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க மக்கள் திருப்பே மகேசன் திருப்பே நீங்களும் நானும் நம்ம தடுபட முடியுமா? இன்னைக்கு அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நேற்று கூட்டத்துல 2 கோடி உறுப்பினர்களை இலக்கா வச்சு அவருடைய கூட்டத்துல நேற்றுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த 2 கோடி உறுப்பினர்களும் இவர்களுக்கு வாக்கா, நீங்க 2 கோடி ரசிகர்கள் இருக்கலாம், 2 கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய மக்களாக மாறுவார்களா? இப்போ உங்களை போன்ற சில ஊடகங்கள் பொதுமக்களிடத்திலும் விஜய் ரசிகர்களிடத்திலும் கருத்து கேட்கின்ற போது அவர்களே சொல்லுவாங்க, நான் விஜயனுடைய மிக தீவிரமான ஃபேன், நான் விசிறி, அவருடைய படத்தை முதல் காட்சியில பார்ப்பேன், அவ்வளவு கைத்தட்டுவேன், விசிலடிப்பேன், மகிழ்வேன். அவர் வந்து மக்களை மகிழ்வித்து மகிழும் ஒரு கலைஞனாகத்தான் நான் பார்ப்பேனே தவிர எனக்கான அரசியல் தலைவராக நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ விஜய் ரசிகர்கள் கிளியர் கட்டா தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்யறாங்க. இப்போ அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அல்லவா? அதற்காகத்தான் சொல்றேன், விஜய் அவர்களை வாங்க, மக்களோடு பணி செய்யுங்க, மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு தாராளமாக நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வேண்டுமெல்லாம் வரலாம். இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகம் வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. நீங்கள் சொன்னீங்க கருத்து கணிப்பு கூட மீண்டும் பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, அவங்களும் 400 இடங்கள் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க. மீண்டும் பாஜக 3வது முறையாக இந்தியாவை கைப்பற்றுறாங்க அப்படின்னா அதனால என்ன நடக்கும்? இந்தியா இப்படியான ஒரு ஒன்றும் நடக்காது. இந்தியா என்பது இங்கே இருக்கிற இந்த ஜனநாயக மாண்புகள் எதுவும் இருக்காது, எதுவும் நடக்காது, அவ்வளோதான். இந்தியா உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி, அனைவருக்குமான சமநீதி, இது எதுவுமே இல்லாத ஒரு ஒற்றை சர்வதிகார ஆட்சியை நோக்கி இந்தியா பயணிப்பதற்கான தொடக்கமாக 3வது முறை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் நடக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. கடந்த காலங்களில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில், பஞ்சாபில் நடைபெற்ற, காஷ்மீரில் நடைபெற்ற மிகப்பெரிய வன்கொடுமைகளும் வன்முறைகளும் தலைவரித்தாடும், அதை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற நீதியும் அது போன்று தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும், ஒற்றை டிஎன் சேஷன் போன்ற, கோபால்சாமி போன்ற அதிகாரமிக்க தேர்தல் ஆணையர்கள் இருந்த இடங்களில் இன்றைக்கு அதை மூணாக்கி அவர்களுக்கு இருந்த அதிகாரங்களை பறித்து அதை தனது சித்தாந்தம் கொண்டவர்களை நியமனம் செய்கின்ற போக்கு, இது எல்லாமே வந்து ஒரு இந்தியா இந்த பன்முகத்தன்மைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய நோக்கித்தான் பயணிப்பதாக நான் பார்க்கிறேன். நீங்க சொன்னீங்க பாஜக 3வது முறை ஆட்சி பிடித்தா இந்த பிரச்சனைகள் சிக்கல் எல்லாமே இருக்கு அப்படின்னு. இப்ப மக்கள் இல்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு பார்த்தா இந்தியா கூட்டணியா தான் இருக்கு. அது எப்படி இந்த மக்கள் தேர்தலில் வெல்லும்? அது ஒற்றுமையா இருக்கணும், வெல்லணும், அதுதான் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு நல்லது. ஆனா இங்க வந்து இந்த தலைவர்களுக்குள் இருக்கிற ஈகோ அல்லது இடப்பகிர்வு பிரச்சனை, இது வந்து இன்னைக்கு நிதிஷ்குமார் தான் ஒருங்கிணைப்பதுல முதல் பணியாற்றினார், அவரே இன்னைக்கு பிஜேபி தன் பக்கம் ஈர்த்துட்டாங்க.
இன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து அவங்க சொல்லிட்டாங்க இடப்பிரச்சனை அவங்களுக்கு, கெஜ்ரிவாலுக்கும் இடப்பிரச்சனை. அதனால இப்போ ஏற்கனவே இங்கே சந்திரசேகர் ராவோட ஸ்டாண்ட், இப்போ இதெல்லாம் வந்து இங்கே வந்து இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா போன்று ஒரு வலுவான கூட்டணியாக இருந்திருக்க வேண்டும் என்பது இந்திய மக்களுடைய விருப்பம். ஆனால் இந்த தலைவர்களுக்குள் இருந்த பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக, அல்லது ஒருங்கிணைப்பில் இருந்த குறைபாடுகளின் காரணமாக, அல்லது விட்டு கொடுத்ததில் இருந்த குறைபாடுகளின் காரணமாக, வலுவான ஒரு இந்திய கூட்டணியாக இது அமையவில்லை என்கிற வருத்தம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. சரி, இறுதியாக இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, பொதுவாகட்டும் இப்போ அக்ரி பட்ஜெட்டும், இதில் நீங்கள் பார்க்குற சிறப்பான விஷயங்கள் என்ன, இல்லை இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் ஆனால் நடக்கும்? அதாவது எனக்கு தெரிந்த அளவுக்கு பெரும்பான்மையான விடயங்கள் தமிழ்நாட்டின் இந்த நிதிநிலை அறிக்கைகளிலே, நேற்றைய தினம் ஆன்மிகு தங்கம் தென்னரசு அவர்கள் அளித்த அந்த நிதிநிலை அறிக்கை பல்வேறு அம்சங்களை கொண்ட, சிறப்புகளை கொண்ட ஒரு நிதிநிலை அறிக்கையாக நான் பார்க்கிறேன், வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சமூக நீதி தளத்தில் இந்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற வலியுறுத்தியோடு கடந்து போவதை நான் ஏற்கல. அதே போன்று அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் நீங்கள் அறிவித்தீர்களே, செய்வீர்களா என்று தினமும் கோட்டை வாசலில் வந்து அவர்கள் காத்திருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான ஒரு நல்ல பதில் கிடைக்கவில்லை. அதுபோன்று வேளாண்மை துறையில், தோட்டக்கலையில், இதர துறைகளிலே ஒப்பந்த அடிப்படையில் பல ஆண்டுகாலம் பணி செய்கிறார்கள், அவருடைய பணி நிரந்தரம், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தொகுப்பு ஊதிய பேராசிரியர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கான அறிவிப்புகள் எதுவும் இல்லாததும் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது. நிறைய அரசியல் சார்ந்து பல கேள்விகளை முன்வச்சோம், அதுக்கு பொறுமையாக அவ்வளோ நேரம் பதிலளிச்சவங்களுக்கு இந்து தமிழ் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.